ஆராய்ச்சி கடையில நமக்கு வந்த மாமூலே எத்தனை கோடி இருக்கும் கண்டிப்பா அவரை காப்பாத்தி ஆகணும் அவன் யாருல கிரியா நரியா கிரி அந்த பய இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு மீறி உள்ள வந்துருவாங்க அவன் போலீஸ்ல புடிபட்டதும் தாராளமா நீ வெளியில வரலாம் ரொம்ப நன்றி அண்ணாச்சி வெளியில ஒரு பூட்டை போட்டுறேன் யாருக்கும் சண்டை வரப்படாது இல்ல சரி சரி அண்ணாச்சி நே சார் பான்பாக் ரவி அவன் தம்பி விட்டுட்டு இங்க தலைமை ஆயிட்டான் சார் ஒரே பரபரப்பா இருக்கு சார் நானே நீ போ மௌனே நீ இங்க தான் இருக்கியா அவன் உள்ளே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் போலீஸ் பாதுகாப்பை நீ கேன்சல் பண்ணிரு பாதுகாப்பு கொடுக்கறது போலீஸோட கடமை சொல்றது என் கடமை கொல்றது உன் கடமை சித்தப்பா வீட்டுக்கு சித்தப்பா அது பெரியப்பா சுத்தி பாயா நீங்க அந்த பக்கம் போயா தெரியும் நம்ம அண்ணாச்சி மாணிக்க வீட்ல அங்க போலீஸ் பாதுகாப்போட இருக்காங்க அண்ணாச்சி மாணிக்க வீட்லயா வாங்க எல்லாரும் அங்க போலாம் அண்ணாச்சி வீட்ல இருக்கான் அவன் செக்காண்டி அவன் இன்னைக்கு வாங்கடி போலாம் இன்னைக்கு இதான பிச்சல அவனை வாங்க போலாம் என்னைய ஊருலாம் நம்ம கிட்ட பர்மிஷனே வாங்கல நேரா கமிஷனர்ட்ட வாங்கிட்டாங்களா என்னமோ என்னையா கிரிவுல மாதிரி கூட்டம் மெட்ராஸ்லயே ஆரம்பிச்சாங்க போல இருக்கு அதானே கதவு
உங்களை எவனுக்காவது அவனை கண்டிப்பா தெரியும். அவனோட கிரிவலத்தை இங்கதான் ஆரம்பிச்சிருக்கான். சொல்லுங்க. சொல்லுங்க. ஆயாங்க சொல்லு. அவன் ஒவ்வொரு ரவுடியா லிஸ்ட் போட்டு கொண்டுட்டு இருக்கான். போலீஸை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஆமா சார், நீங்க பார்க்க வேண்டிய வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்க்கற வேலைக்கு தான் நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயா வேத்து பேசுறீங்க நீ சார். இந்த காலனில 10 வருஷமா ப்ராஸ்டியூஷன் நடந்துட்டு இருக்கு. உங்க போலீஸ்காரங்களும் 10 வருஷமா வந்துட்டு போறாங்க. எதுக்கு? படுக்கிறதுக்கும் பணம் வாங்குறதுக்கும் தான். ஆனா நீங்க கொலகாரனை தேடிட்டு இருக்கீங்களே, அவர் இந்த ஏரியாவுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு போனாரு. அண்ணில இருந்து இங்க ப்ராஸ்டியூஷனோ இல்ல ரவுடிசமோ இல்ல. தெரியுமா? தெரியும். தெரியுமா? என்னன்னு சொல்லு. தெரியும்னா தெரியும். அதான் தெரிஞ்சத சொல்லுங்கற. எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். அது என்னோட விஷயம், எனக்கும் தெரிஞ்சாகணும். கண்டிப்பா தெரியணுமா? இதானே